ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் 24. நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டார்டர் வந்து அந்த ஸ்டார்டர் வந்து தொடர முடியல. ஏன்னா வந்து லாக்டவுன்னால் நம்ம சிக்கன் மட்டன் ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு. அதனால் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட முடியல. ஸோ என்கிட்ட என்னென்ன பொருள் இருக்குது, கடையில் என்னென்ன பொருள் கிடைக்குது அப்படின்றத பார்த்து நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். மேபி ஷாப்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் கிடச்சிதுன்னா உங்களுக்கு ஸ்டார்டர் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் இப்போ போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஷாகி துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா வேறே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர் காலத்தில் கண்டுபிடிச்ச ஒரு ஸ்வீட்டு. அண்ட் 16th செஞ்சுரியிலேயே இந்த ஸ்வீட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? என்னடா பேரே கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஷாகி துக்கடா அப்படின்னு சொல்கிறானே, பொண்ணுங்களோட துப்பட்டா முதலியாருக்கான போடுற பகடா, இப்படி தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன ஷாகி துக்கடா அப்படின்றத பார்க்குறீங்களா? எஸ் ஆமாங்க, முகலாயர் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஷாகி துக்கடா இல்லாமல் ஒரு விருந்தே கம்ப்ளீட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லலாம். பிகாஸ் இந்த ஷாகி துக்கடா தான் அவங்களோட வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லலாம். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அரப் கண்ட்ரீஸில் நிறையா ஹோட்டல்ஸில் வந்து இந்த ஷாகி துக்கடா வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபுல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாகி துக்ரே அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. பட் ஆனால் எல்லாரும் அதை கொஞ்சம் மாற்றி ஷாகி துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. நம்ம இந்தியன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாகி துக்கடா எங்கே ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அண்ட் மும்பையிலலாம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் போய் பெரும்பாலும் நீங்கள் ஹைதராபாத் அண்ட் மும்பையிலலாம் ஒரு பிரியாணி சாப்பிட்டீங்க, ஒரு பிரியாணி விருந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த ஷாகி துக்கடா வச்சு தான் லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு ஸ்வீட்டு. ஸோ இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 4 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஈஸியாக கிடைக்கும் அந்த ஒரு பொருள் பால், பிரெட்டு, ஏலக்காய் பொடி, சுகர், இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். சரி வாங்க, அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி பிரெட் எடுத்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்னரில் உள்ள எஜ்ஜெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து இந்த மாதிரி தவாவில் நெய்யை ஊற்றி அதில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் எண்ணெயிலையும் பொறிச்சு எடுக்கலாம், பட் ஆனால் நான் அப்படி செய்யலை. அது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு 300 ml பாலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது. சிம்மில் வச்சுக்கோங்க. சைடில் நம்மளோட பிரெட் வந்து ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், சைடில் வர இந்த ஆடைலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆடை தான் இதோட இம்பார்ட்டண்ட்டே. ஸோ இந்த ஆடையெல்லாம் சைடில் இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா சுரண்டி விட்டுக்கோங்க. நம்ம எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாலை கொதிக்க வச்சு அதில் சுகர் ஆட் பண்ணணும். இல்லை கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா ஆப்ஷனல் பார்த்தீங்கன்னா கோவா யூஸ் பண்ணலாம், ஸ்வீட் கோவா. ஸோ ஸ்வீட் கோவாவும் இல்லை கண்டென்ஸ்டு மில்க்கும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாலை கொதிக்க வச்சு அதில் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க. இந்த மாதிரி சைடில் உள்ள ஆடையெல்லாம் எடுத்துருங்க. ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடை வரக்குள்ளே அது ஒரு குச்சை வச்சு எடுத்து தனியாக வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா அது நல்லா சுண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணுவாங்க. பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 6 tablespoons சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். பால் நல்லா கொதிக்கிட்டோம். சைடில் உள்ள அடுப்பில் இந்த மாதிரி ஒரு கடாய் போட்டு அதை பற்ற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 300 ml தண்ணி ஊற்றுங்க. இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. இப்போ இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க.
நான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதை நல்லா கிண்டி விடுங்க. இது ரொம்ப வந்து திக்காக வேணாம். இதில் வந்து ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் தேவையில்லை. நம்ம வந்து சுகர் சிரப் தான் ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த சுகர் வந்து இந்த வாட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகி மெல்ட் ஆனால் போதும். இப்போ இந்த சுகர் சிரப்பில் வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாகி தூக்கடாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காவை வந்து பாலில் போடுவாங்க, இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏலக்காவோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்காது. நான் அதுக்காக தான் இந்த ஏலக்காய் பவுடரை இந்த சுகர் சிரப்லேயே ஆட் பண்ணிட்டேன். இதோ பாருங்கள், இந்த மாதிரிங்களா மேலே உள்ள தோல், இந்த தோலை கூட எப்படியாவது சாப்பிட்றலாம், பட் ஆனால் அதில் உள்ள சீரை கடிச்சிட்டோன்னு வச்சிங்களேன் ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் வெறுப்பாகவே இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்ம சாப்பிடக்குள்ள. நம்ம என்ன தான் பிரியாணியை விரும்பி சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் இடையில இந்த ஏலக்காய் தென்பட்டுடுச்சுன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அதுக்காக தான் நான் இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன். சுகர் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 300 ml பால் வந்து ஆட் பண்ணோம். இது எப்படி நல்லா சுண்டி போய் திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சாகி தூக்குடாவில் ஹோட்டல்ஸ்லாம் என்னென்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ரான், குங்குமப்பூ, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு லாக்டவுன் அப்படின்றதுனால எதுவுமே கிடைக்கல, அதனால் நான் வீட்டில் உள்ள சிம்பிளான இன்க்ரீடியன்ட்டை வச்சு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். உங்கள் வீட்டில் முந்திரி பருப்பு இருந்ததுன்னா அதையும் நீங்கள் க்ரஷ் பண்ணி ரோஸ்ட் பண்ணி இது மேலே போடலாம் டாப்பிங்க்கு. முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா மல்லாட்டை இருக்குது தெரியுங்களா, நிலக்கடலை கல்லக்காய் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணி அதை சாப் பண்ணி கூட இந்த சாகித்து கூட மேலே டாப்பிங்ஸாக போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு திக்காகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சுகர் சிரப்பில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி இதை இப்படி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒன்று ஒன்றா இதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம வந்து சுகர் சிரப்பில் வந்து டிப் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி டைமில் இந்த கோவாவை இது மேலே இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்கள், நம்மளோட சாகி தூக்கடா வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வீடியோவில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு ஒயிட்னிங்காக செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க நம்ம இதை இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆசம் வேற லெவலாக இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போலவே இருக்குது. பிகாஸ் எனக்கு பொதுவாகவே ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும், அதுவும் இந்த மாதிரியான ஸ்வீட்ஸ் அப்படின்னா இன்னும் சொல்லவே தேவையில்லை. இதில் என்ன ஒரே ஒரு குறைனா உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை. முந்திரி பருப்பு இருந்தனா இது மேலே ரோஸ்ட் பண்ணி பண்ணணும்னு சொன்னால் வேறு லெவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் ஒன்லி அட் ட்ரெடிஷ்னல் 24 மட்டும் உங்களுக்காக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் ட்ரெடிஷ்னல் 24 உங்களுக்காக.